Hello friends, in this video, we will talk about 6th standard, 2nd term science, 4th lesson. Cartridge line by line question and answer in the video. First question, ozone padalam vali mandalathin dash adukil amaindullathu. Ozone padalam vali mandalathin adukku vali mandala adukil amaindullathu. Adukku vali mandalam, third option. Adutha second question, vali mandalam anadhu dash vevveru adukkalal anadhu. Vali mandala manade, ஐந்து the vevere adukkalal anade, ஐந்து the third option. Yenna abdina, Pura vali mandalam, Ayani mandalam, Idai vali mandalam, Adukku vali mandalam, Adi vali mandalam, abdin solite, ஐந்து the vevere adukkalal anade, Pura vali mandalam vande, Kura in the weapon ere udayade, Idai vali mandalatella, Vin kerkal yeridal nikalade, Adukku vali mandalatella, Ozone padalam amaindulade, அடி வளி மண்டலத்தில வானிலை மாறுபாடுகள் நிகழுது. அடுத்து மூன்றாவது क्वेश्चन காற்றின் இயக்கம் எந்த அடுக்கில் நடைபெறுகிறது? காற்றின் இயக்கம் அடி வளி மண்டலத்தில் நடைபெறுகிறது. அடி வளி மண்டலம். அடுத்து நான்காவது क्वेश्चन காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, ஆனால் அது பல வாயுக்கள் அடங்கியுள்ள ஒரு கலவை என்பதை சோதனை மூலம் நிரூபித்தவர் யார்? காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, ஆனால் அது பல வாயுக்கள் அடங்கியுள்ள ஒரு கலவை என்பதை சோதனை மூலம் நிரூபித்தவர் ஜோசப் பிரிஸ்க்லி. எந்த ஆண்டு அப்படினா 1774 ஆம் ஆண்டு. அடுத்து அஞ்சாவது क्वेश्चन எந்த பிரெஞ்சு வேதியியலாளர் ஆக்ஸிஜன் என்று பெயரிட்டார்? எந்த பிரெஞ்சு வேதியியலாளர் ஆக்ஸிஜன் என்று பெயரிட்டார்? ஆண்டனி லவாய்சியர் அப்படிங்கறவர்தான் நைட் ஆக்ஸிஜன் அப்படினு சொல்லிட்டு பெயர் வைத்தார். அடுத்து ஆறாவது क्वेश्चन நிறமற்ற அதிக வினைத்திறன் கொண்ட ஆக்ஸிஜன் வாயுவினை கண்டறிந்தவர் யார்? ஆக்ஸிஜன் வாயுவினை கண்டறிந்தவர் ஜோசப் பிரிஸ்க்லி. ஜோசப் பிரிஸ்க்லி கண்டறிஞ்சிருப்பாரு. இதுக்கு வந்து ஆண்டனி லவாய்சியர் ஆக்ஸிஜன் அப்படினு சொல்லிட்டு பெயர் வச்சிருப்பாரு. அடுத்து ஏழாவது क्वेश्चन டாஸ் அடுக்கில் உள்ள நீராவி மேகங்கள் உருவாக காரணமாக இருக்கிறது. அடி வளிமண்டல அடுக்கில் உள்ள நீராவி மேகங்கள் உருவாக காரணமாக இருக்கிறது. அடுத்து எட்டாவது क्वेश्चन பூமியில் நாம் அனுபவிக்கும் வானிலைக்கு காரணமான அடுக்கு எது? பூமியில் நாம் அனுபவிக்கும் வானிலைக்கு காரணமான அடுக்கு அடி வளிமண்டலம், லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது ஒன்பதாவது क्वेश्चन வலுவான காற்று மற்றும் மாறுபாடான வானிலையை தவிர்ப்பதற்காக எந்த அடுக்கின் மேல் வானூர்திகள் பறக்கின்றன? வலுவான காற்று மற்றும் மாறுபாடான வானிலையை தவிர்ப்பதற்காக அடி வளிமண்டல அடுக்கின் மேல் வானூர்திகள் பறக்கின்றன. அடுத்து பத்தாவது क्वेश्चन டேனியல் ரூதர்ஃபோர்ட் என்ற ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த வேதியியலாளர் டேஸை கண்டறிந்தார். டேனியல் ரூதர்ஃபோர்ட் என்ற ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த வேதியியலாளர் நைட்ரஜனை கண்டறிந்தார். நைட்ரஜன். அடுத்து பதினோராவது क्वेश्चन தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையினை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என நிரூபித்தவர் யார்? தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையினை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என நிரூபித்தவர் ஜான் இன்ஜென்ஹவுஸ் அப்படிங்கிறவர். அடுத்து பன்னிரெண்டாவது क्वेश्चन காற்றின் பெரும்பகுதி டாஸ் வாயு ஆகும். காற்றின் பெரும்பகுதி நைட்ரஜன் வாயு ஆகும். நைட்ரஜன் வாயு. அடுத்து பதிமூணாவது क्वेश्चन ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வு டாஸ் எனப்படும். ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வு உள்ளெரிதல் எனப்படும். உள்ளெரிதல் எனப்படும். எரிதல் அப்படின்னா என்னன்னா ஆக்சிஜன் முன்னிலையில் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது ஒளியையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தும் நிகழ்வு எரிதல் எனப்படும். அடுத்து பதினாலாவது क्वेश्चन கூற்று சுவாசித்தலின் பொழுது தாவரங்கள் விலங்குகளைப் போலவே கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. கூற்று இரண்டு தாவரங்கள் வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தும் வாயு பரிமாற்றம் அவற்றின் இலைகளில் உள்ள ஸ்டமட்டா என்ற மிகச்சிறிய இலைத்துளைகள் மூலம் நடைபெறுகிறது. கூற்று ஒன்று சுவாசித்தலின் பொழுது தாவரங்கள் விலங்குகளைப் போலவே ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன அப்படிங்கிற கூற்று தான் கரெக்டு.
கூற்று இரண்டு, தாவரங்கள் வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தும் வாயு பரிமாற்றம் அவற்றின் இலைகளில் உள்ள ஸ்டொமட்டா என்ற மிகச்சிறிய இலைத்துளைகள் மூலம் நடைபெறுகிறது. இந்த கூற்று கரெக்டு. அப்போ இதுக்கான ஆன்சர் கூற்று ஒன்று தவறு மற்றும் இரண்டு சரி. ஃபஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் கூற்று ஒன்று தவறு ஆனால் இரண்டு சரி. அடுத்து 15வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் டேஸ் இணைந்து இலைகளில் உணவு தயாரிக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் நீர், கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி இவை அனைத்தும் இணைந்து இலைகளில் உணவு தயாரிக்கப்படுகிறது. ஆன்சர் இவை அனைத்தும். அடுத்த கொஸ்டியன், டேஸ் இலைகளில் ஸ்டெமட்டா வழியே வெளியேறுகின்றன. ஆக்சிஜன் மற்றும் நீராவி இலைகளின் ஸ்டெமட்டா வழியே வெளியேறுகின்றன. அடுத்த கூற்று, தாவரங்கள் அவற்றிற்கான உணவினை ஒளிச்சேர்க்கை மூலம் உற்பத்தி செய்கின்றன. காரணம், அனைத்து தாவரங்களிலும் பச்சையம் எனும் ஒரு நிறமி காணப்படுகிறது. கூற்று, தாவரங்கள் அவற்றிற்கான உணவினை ஒளிச்சேர்க்கை மூலம் உற்பத்தி செய்கின்றன. இது கரெக்டு. காரணம், அனைத்து தாவரங்களிலும் பச்சையம் எனும் ஒரு நிறமி காணப்படுகிறது அப்படிங்கிறது தவறு. ஏன் அப்படின்னா, அனைத்து தாவரங்கள்லையுமே பச்சையம் அப்படிங்கிறது காணப்படாது, சில தாவரங்களில் காணப்படும். ஸோ இதுக்கான ஆன்சர் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு, ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 18வது கொஸ்டின், நாம் சுவாசிக்கும் காற்றில் ஆக்சிஜனின் அளவு 21%, நைட்ரஜனின் அளவு 78%. அடுத்து 19வது கொஸ்டின், சுவாசத்தின் போது உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு இரத்தத்தில் கலந்து டேஸ் மூலம் வெளியேற்றப்படுகிறது. சுவாசத்தின் போது உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு இரத்தத்தில் கலந்து நுரையீரல்கள் மூலம் வெளியேற்றப்படுகிறது. நுரையீரல். அடுத்தது 20வது கொஸ்டியன், தவளைகள் டேஸ் மூலம் சுவாசிக்கின்றன. தவளைகள் தோள்கள் மூலம் சுவாசிக்கின்றன. மீன்கள் தான் வந்து செதில்கள் மூலம் சுவாசிக்கும். அடுத்து 21வது கொஸ்டியன், கார்பன் டை ஆக்சைடை டேஸுக்கு குளிர்விக்கும் பொழுது அவை திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திட நிலைக்கு மாறுகிறது. கார்பன் டை ஆக்சைடை -57°C குளிர்விக்கும் பொழுது அவை திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திட நிலைக்கு மாறுகிறது. அடுத்து 22வது கொஸ்டியன், புரத உற்பத்திக்கு பயன்படும் வாயு எது? புரதம் உற்பத்திக்கு பயன்படும் வாயு நைட்ரஜன். இது வந்து உரம் தயாரிக்கிறதுக்காகவும் பயன்படுது, நைட்ரஜன் வாயு. அடுத்து 23வது கொஸ்டியன், பூமிக்கு அருகிலுள்ள நாம் வாழும் அடுக்கு அடிவளி மண்டலம், ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 24வது கொஸ்டியன், அடிவளி மண்டலம் புவி மேற்பரப்பிலிருந்து டேஸ் உயரம் வரையிலானது. அடிவளி மண்டலம் புவி மேற்பரப்பிலிருந்து 16 கிலோமீட்டர் உயரம் வரையிலானது. அடுத்தது 25வது கொஸ்டியன், எரிதல் நிகழும் பொழுது பெரும்பாலான ஆக்சிஜன் டேஸாக மாற்றமடைகிறது. எரிதல் நிகழும் பொழுது பெரும்பாலான ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றமடைகிறது. அடுத்து 26வது கொஸ்டியன், சுண்ணாம்பு நீர் பால் போல் மாற காரணமான வாயு எது? சுண்ணாம்பு நீர் பால் போல மாற காரணமான வாயு கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து 27வது கொஸ்டியன், காற்றில் ஐந்தில் நான்கு பங்கு நைட்ரஜன் வாயு உள்ளது. எவ்வளவு அப்படின்னா 78% நைட்ரஜன் வாயு உள்ளது. ஆக்சிஜன் 21% உள்ளது. மற்ற வாயுக்கள் 1% உள்ளது. அடுத்து 28வது கொஸ்டியன், காற்றுக் கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி ஆக்சிஜன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 29வது கொஸ்டியன், தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் இலைத்துளை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இலைத்துளை. அடுத்து லாஸ்ட் கொஸ்டியன், சுவாசக் கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படும் வாயு ஆக்சிஜன். ஓகே, இதோட இந்த லெசன்லேருந்து எடுத்த க்வெஸ்சன்ஸ் முடிஞ்சது. தேங்க்யூ.